हेलो व्यूवर्स, वेलकम टू शोभास मैथ कॉर्नर। पोन वीडियो इप्पो नम्म एन्ना पाक्क पोरोम्ना तमिलनाडुवोड 8th स्टैंडर्डोड चैप्टर्स। ओके, मेजरमेंट सेकंड चैप्टर मेजरमेंट्स दा पाक्क पोरोम। पोन वीडियो नम्म मेजरमेंट्स चैप्टर फर्स्ट फोर प्रॉब्लम्स पाथिरुप्पोम। फर्स्ट फोर प्रॉब्लम्स पाथिरुप्पोम। इन्नैक्कु वंदु 5th प्रॉब्लत्तै वंदु पाक्क पोरोम। ओके, पाक्काधवंगा दयवु पण्णि अंद वीडियो पाथिट्टु अदुक्कप्पुरम् इदुक्कु वांगा। ओके, 5th सम், वाट इस द 5th सम? फ्रॉम द गिवन मेजर्स find the area of the sector. இங்கே measure கொடுத்துட்டாங்க, என்னென்னா ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல், லெங்த் ஆஃப் த ஆர்க் எல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எத்தனை லெங்த் ஆஃப் த ஆர்க் எல் இஸ் ஈக்குவல் டு 48 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆர் ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு தெரியும். அப்போ அதோட ஏரியா ஆஃப் அ செக்டர் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் அ செக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ செக்டர் ஃபார்முலா? எல் இன்டு ஆர் பை டூ. ஓகே, எல்ஆர் பை டூ தான் ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் அ செக்டர் இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் பை டூ. எல் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை? 48. ஸோ 48 இன்ட்டு ஆர் வந்து 10. ஸோ 48 இன்ட்டு 10 டிவைடட் பை டூ. இந்த டூவும் டென்னும் ஃபைவ் டைம்ஸ் போயிடும். ஓகே, அப்போ 48 இன்ட்டு ஃபைவ் பண்ணும்போது நமக்கு 240 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். தென் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதே மாதிரி தான், இந்த மூணு ப்ராப்ளமுமே ஒரே மெத்தட் தான். ஓகே, செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்க் லெங்த் எல் இஸ் ஈக்குவல் டு 12.5. ஆர் வந்து 6 கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் 6 கொடுத்துட்டாங்க. ஆர்க் லெங்த் 12.5 தெரியும். அப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஈக்குவல் டு எல்ஆர் பை டூ. அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல்ஆர் பை டூன்னு என்ன பண்ணும்? ஆர்க் லெங்த் எல் இன்ட்டு ஆர், தட் இஸ் 12.5 இன்ட்டு 6 டிவைடட் பை டூ. இந்த டூவும் சிக்ஸும் வி கேன் கேன்சல், த்ரீ டைம்ஸ் போகும். டூவும் சிக்ஸும் த்ரீ டைம்ஸ் போச்சுன்னா 12.5 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ண நமக்கு எத்தனை கிடைக்கும்? 37.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, தென் கம் டு த தேர்ட் ப்ராப்ளம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெங்த் ஆஃப் த ஆர்க் எல் வந்து 50 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 13.5. அப்போ ஏரியா ஆஃப் அ செக்டர் என்ன ஃபார்முலா? இப்போ தான் பார்த்தோம் ஏரியா ஆஃப் அ செக்டர், இது மூணு சமம் ஒரே தானே. அப்போ வாட் இஸ் ஏரியா ஆஃப் அ செக்டர்? எல்ஆர் பை டூ. அப்போ எல்லுக்கு பதிலாக 50, ஆர் ரேடியஸ் இஸ் 13.5 டிவைடட் பை டூ. இந்த டூவும் 50 நான் கேன்சல் பண்ணுறேன் செகண்ட் டேபிள். அப்போ 25 இன்டூ 13.5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன பண்ணலாம்? ஆர்டினரியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டெசிமல் பாயிண்ட் வைக்காதீங்க. அப்போ 25 இன்ட்டு 135 பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரில் லாஸ்ட்டு பிஃபோர் நம்பர் ஒரு பாயிண்ட் வச்சா போதும். ஓகே, அப்போ 135 இன்ட்டு 25 பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இப்போ 3375 கிடைக்கும். அதில் ஒரு நம்பர் தானே இருக்குது, ஆஃப்டர் டெசிமல் ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போ கிடைக்கிற ஆன்சரில் லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பர் முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, தென் இனி 6th ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டர். கொடுத்துருக்கிற செக்டருக்கு நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டீட்டா பை 360 இன்ட்டு 2πr ஈக்குவல் டு எல், இதுதான் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இதில் அவங்க பை வேல்யூ 22/7 கொடுத்துட்டாங்க, அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். இனி வாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, ரேடியஸ் 21 சென்டிமீட்டரா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏரியான்றது என்னது? வாட் இஸ் ஏரியா ஃபார்முலா? எல் இன்டூ ஆர் பை டூ தான் ஃபார்முலா. இப்போ தானே பார்த்தோம் ஏரியா ஆஃப் செக்டர் இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் பை டூ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்களா 462, அப்போ ஏரியாவுக்கு பதிலாக 462 இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஆர். ஆர் எத்தனை? 21. 21 பை டூ போடுறோம். அப்போ எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல் இஸ் ஈக்குவல் டு இந்த 21 பை டூன்னு இருக்கா, இந்த 21 பை டூ வந்து ஆப்போசிட் சைடு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். அப்போ 2/21 வரும். ஓகே, 21 பை டூன்னு இருக்கிறது இந்த சைடு போகும்போது 2/21. இனி நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது? 44 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து எது? இப்போ எல்லு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனி என்ன பண்ணோம்? நம்ம சென்ட்ரல் ஆங்கிளில் என்ன ஃபார்முலா? டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அப்போ இனி சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எல் வேல்யூக்கு பதிலாக 44 போடுறோம். அதே ஃபார்முலா எழுதுறோம், டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அப்போ டீட்டா பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டியூட் பண்ண சொன்னாங்களா? ஸோ வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் பை ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 21 ஈக்குவல் டு 44. 44 எப்படி வந்துச்சு? இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம் எல் வேல்யூ 44. அப்போ டீட்டான்றது என்னவாகும்? இந்த டீட்டா மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது.
மிச்ச டேர்ம்ஸ் பாருங்கள், இந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் 360 × 7 இருக்கா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸு இந்த சைட் போகும்போது நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 44 × இந்த கீழே இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா மேலே வரும், மேலே இருக்கிற டேர்ம்ஸு இந்த சைட் வரும்போது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா அது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, கீழே வந்துடும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 44 × இந்த 360 × 7 வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இது இந்த சைட் போச்சுன்னா எங்கே வரும், மேலே வரும், அதாவது நியூமரேட்டருக்கு வரும். அப்போ 44 × 360 × 7 டிவைடட் பை, அப்புறம் இந்த 222 × 21 வந்து கீழே வந்துடும். இனி நமக்கு கட் பண்ணி கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 2 × 22 பண்ணால் 44, இந்த 44 இந்த 44 நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இந்த 7 × 21 1 7 7 3 7 21, அப்போ எனக்கு எத்தனை கிடைக்கும், 360/3 கிடைக்கும். அப்போ 360/3 எனக்கு எத்தனை, 120 degree. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 120 degree. ஓகே, இனி செகண்ட் ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம். இங்கே செகண்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்துட்டு 8.4, ஏரியா வந்து 18.48 தெரியும், ஆனால் எல் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏரியா கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏரியாவோட ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏரியா என்ன ஃபார்முலா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு LR/2. அப்போ எல் தெரியாதனால அதை அப்படியே தான் வச்சுக்கிறோம், L × R பதிலாக 8.4/2. அப்போ 8.4/2 இது கேன்சல் ஆகுமா, அப்போ நமக்கு எத்தனை வரும், நமக்கு இங்கே ஆல்ரெடி ஏரியா தெரியும், ஏரியா எத்தனை, 18.48, அது அங்கே அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ LR/2 ஈக்குவல் டு ஏரியா 18.48. இனி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, இந்த எல் மட்டும்தான் வச்சுக்கிறோம், இந்த எல் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த 8.4/2 அந்த சைட் போச்சுன்னா என்னவாகும், 2/8.4 வரும், அப்படியே ரெசிப்ரோக்கலில் வரும். இந்த 8.4/2 ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் போகும்போது ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கலாக வரும், அதாவது தலைகீழாக வரும். அப்போ 18.48 × 2/8.4, இப்போ இந்த கீழே இருக்கிற 2 வந்து மேலே வரும், மேலே இருக்க 8.4 வந்து கீழே வந்துடும். ஓகே, இனி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு எத்தனை வரும், 4.4 கிடைக்கும். இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டீட்டா கண்டுபிடிக்கணுமா. அப்போ டீட்டாவோட ஃபார்முலா என்னது, சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, டீட்டா/360 × 2πr. அப்போ டீட்டா/360 × 2πr ஈக்குவல் டு, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எல் எத்தனை, 4.4. இனி என்ன சொன்னே, நான் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன், டீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கணும், இந்த டீட்டா மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ டீட்டா ஈக்குவல் டு இங்கே 4.4 × இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இந்த சைட் வரும்போது மேலே வரும். அப்போ 4.4 × 360 × 7 டிவைடட் பை 2 × 22 × 8.4, இது மூணுமே வந்து கீழே வந்துடும். அப்போ 2 × 22 × 8.4 கீழே வரும். தென் வி கேன் கேன்சல், கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு எத்தனை டிகிரின்னு கிடைக்கும், 30 degree கிடைக்கும். ஓகே, இதை வந்து பொறுமையாக நம்ம கேன்சல் பண்ணும். ஓகே, தென் தேர்ட் ஒன், ஆர் வந்து 35, எல் வந்து 44. ஓகே, இங்கே ஆல்ரெடி எல் கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்தனால நமக்கு வந்து இந்த இது கண்டுபிடிக்க வேண்டாம், ஏரியாவோட இது கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா ஏரியாவிலேருந்து தான் நம்ம எல் கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் எல் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்ட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இது கண்டுபிடிக்க வேண்டாம், பிகாஸ் எல்லு வந்து தெரியாதனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம், LR/2 ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எல் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே வந்து எல் கொடுத்துருக்காங்க, ஆரும் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ θ/360 × 2πr ஈக்குவல் டு 44. இனி 2πr அதே ஃபார்முலா நம்ம போடுறோமா, 2 × 22/7 × R பதிலாக 35 θ/360. அப்போ டீட்டா வச்சுக்கிறோம், அப்புறம் 44 × இந்த கீழே இருக்கிற டேர்ம் எல்லாம் மேலே வந்துடும், இங்கே மேலே இருக்கிற டேர்ம் எல்லாம் கீழே கொண்டு வரும், கொண்டு வந்தால் நமக்கு டீட்டா ஈக்குவல் டு 72 degree கிடைக்கும். ஓகே, இந்த 2 × 22 எனக்கு கேன்சல் ஆகுமா 44ல், மிச்சம் என்ன இருக்குது, 360 × 7/35 இருக்குது. ஓகே, இதை கேன்சல் பண்ண, இப்போ 7 ஐயும் 35 நான் கேன்சல் பண்ணலாம், 7 5 = 35. அப்போ எனக்கு மிச்சம் எத்தனை இருக்குது, 360/5 கிடைக்கும், இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 72 degree கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், இனி அடுத்தது வந்துட்டு நமக்கு இதில் இன்னொரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ரேடியஸ் வந்து 1.5 மீட்டர், எல் வந்து மீட்டர் கிடையாது, இது மில்லி மீட்டர். ஓகே, எல் வந்து 22 mm கொடுத்துட்டாங்க, இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போது அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, θ/360 × 2πr இதை முதல்ல போட்டால் அதே மாதிரி தான், டீட்டாவை மட்டும் வச்சுக்கணும்,
அப்புறம் இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைட் கொண்டு மேலே கொண்டு போகணும், இங்கே மேலே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வரணும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 22 இன்ட்டு 360 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 105 கீழே வரும். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 22 இந்த 22 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த 2 360 நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இது 150 எத்தனை டைம், 180 டைம்ஸ் வரும். ஓகே, 180 இன்ட்டு 7/105 திருப்பி கேன்சல் பண்ணும்போது எனக்கு 12 டிகிரின்னு கிடைக்கும். ஓகே, தென் ப்ராப்ளம் நம்பர் 7. 7th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இதை வந்து 8 ஈக்குவல் பார்ட்டாக நான் பிரித்தோன்னா இதில் ஒவ்வொரு ஆங்கிள் வந்து எத்தனை வருதுன்னு எனக்கு தெரியாது, நான் அதையை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் இந்த லெங்க் ஆஃப் த ஆர்க்கும் எத்தனைன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது இந்த சர்க்கிளை வந்து நான் 8 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அப்படி பிரித்தோன்னா எனக்கு இந்த ஆர்க் லெங்க் எத்தனை வரும், ஃபைன் த ஆர்க் லெங்க். அப்போ இந்த ஆர்க் லெங்க் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த டீட்டா எத்தனைன்னு தெரியணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த டீட்டா எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறேன், இந்த டிகிரி எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு செக்டருக்கு எத்தனை எத்தனை டிகிரியில் வருதுன்னு தெரியணும் எனக்கு. ஆனால் இதோட ரேடியஸ் வந்து எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க, 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சைடு 8 சைடு இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, 8 பிரியதுனால 8 ஈக்குவல் சைட்ஸ். அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் என்னது, டோட்டல் சர்க்கிள் எத்தனை, 360 டிகிரி. அப்போ 360 பை எத்தனை பார்ட்டாக பிரியுது, 8 பார்ட்டாக பிரியுதா? அப்போ 360/8 அப்போ போட்டால் எனக்கு ஒரு டீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வரும். அதாவது ஒவ்வொரு ஆங்கிளும் 45 டிகிரின்னு கிடைக்கும். இனி நெக்ஸ்ட்டு நான் இந்த லெங்க் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கிறேன். அப்போ லெங்க் ஆஃப் த ஆர்க் எல் என்ன ஃபார்முலா, டீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இனி அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீட்டாக்கு பதிலாக இப்போ எனக்கு எத்தனை கிடைச்சது, டிகிரி 45. அப்போ 45/360 இன்ட்டு 2 இன்ட்டு பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்க பை வேல்யூ கொடுக்க கிடையாது. அதனால் இந்த 22/7 பதிலாக நீங்கள் பையனே வச்சுக்கலாம். இன்ட்டு 120 கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30π கிடைக்கும். பையோட ஆன்சர் 22/7 சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை 30π ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். ஓகே, இனி இதில் இருக்கிற செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த செக்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5 ஈக்குவல் பார்ட்டாக பெரியதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸு, செகண்ட் டிவிஷனில் 5 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் எத்தனையாக இருக்கும், சென்ட்ரல் ஆங்கிள் 360/5 பண்ணும்போது ஒவ்வொரு ஆங்கிள் எத்தனை வரும், இங்கே 45 டிகிரி வந்த மாதிரி இங்கே 72 டிகிரின்னு கிடைக்கும். இனி இங்கே வந்து லெங்க் ஆஃப் த ஆர்க் தான் கேட்டாங்க, ஆனால் இங்கே வந்து ஏரியா ஆஃப் த செக்டர் க்வெஸ்சன் வேறு. லெங்க் ஆஃப் த ஆர்க்குனா நம்ம டீட்டா பை 360 இன்ட்டு 2πr, ஆனால் இங்கே வந்து ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன ஃபார்முலா, டீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகே, ஏரியானா πr ஸ்கொயர், லெங்க் ஆஃப் த ஆர்க்குனா 2πr. ஓகே, ஆனால் டீட்டா பை 360 ரெண்டுத்துக்கும் சேம் தான், ரெண்டுத்துக்குமே 3θ/360 வரும். லெங்க் ஆஃப் த ஆர்க்குனா 2πr வரும், ஏரியானா πr ஸ்கொயர் வரும். இனி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 72/360 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது, 70/70. ஓகே, பை வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணல, ஏன்னா அவங்க 22/7 சைடில் கொடுக்க கிடையாது, அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். நான் மற்றதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சுன்னு எனக்கு எத்தனை கிடைக்கும், 985cm² கிடைக்கும். ஓகே, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எப்படி கேன்சல் ஆகும், நமக்கு இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் 36/72 ரெண்டு டைம் போகுதா, இனி இது எத்தனை டைம் வருது, அப்போ எனக்கு எத்தனை வரும், 7/7 = 49, 49 490×2 வரும். அப்போ 490×2 வரும்போது எத்தனைது, 490 ரெண்டு டைம் வந்துச்சுன்னா எத்தனை வரும் எனக்கு ஆன்சரு, 490×2 வரும்போது எனக்கு 985 வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.